ஃபீமேல் பெண்கள் இவங்களை பார்த்து இன்ஸ்பிரேஷன் ஆகுறாங்க அப்படின்னு
ஃபீஸ்க்கு ஒரு 1500 ரூபாய்க்கு வாங்கி யூஸ் பண்ணனா அந்த குழந்தை கிட் மட்டும் தான் நான் எடுத்து கொடுத்தேன். எடுத்து கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த மாசமே ஒரு 4-5 பேருக்கு லீடருங்களுக்கு என்னோட ஒர்க் பண்ணவங்களுக்கு என் டீம்ல இருந்தவங்களுக்கு அவங்கவுங்களுக்கு சொன்னேன். அவங்கவுங்களும் ஆக்டிவேஷன் பண்ணி அவங்கவுங்க ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணாங்க. எல்லாருமே ஒரு வேண்டாம் வெறுப்பா நம்ம சொல்லிட்டோமேங்கிறதுக்காக செஞ்சாங்க. அவ்வளவுதான், ஒரு விருப்பத்தோட யாருமே செய்யலங்க. அப்ப வேணா சரி சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க நல்லதா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என் மேல உள்ள நம்பிக்கையில சில லீடர் வந்து ஜாயின் பண்ணாங்க. ஜாயின் பண்ணி அந்த மாசத்துல 20 தேதிக்கு மேலதான் நான் நல்லா அந்த பொருளை வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சேன். இன்னைக்குதான் என்னோட வந்து பர்த்டேன்னு சொல்லுவோம். இன்னைக்கு ஏன்னா பிசினஸ்ல சேர்ந்த 4-5 நாள் இன்னைக்கே இந்த சக்சஸ் ஸ்டோரி வந்து கடவுள் எனக்கு கொடுத்துருக்காங்கிறது மிக மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருக்குது. அந்த ஜாயின் பண்ணிட்டு 5ஆம் தேதி ஜாயின் பண்ணிருக்கிறேன். 20ஆம் தேதி தான் நான் பொருளே எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் ஆக்டிவேஷன் பண்ணி எனக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டேன். எப்படின்னா ஒரு 5 நாளைக்கு அப்புறம் யூஸ் பண்ணிட்டேன். அப்ப வந்து எடுத்து கொடுக்கும் போதுலாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா நல்ல ரிசல்ட் வர ஆரம்பிச்சிச்சு. அந்த மாசமே எனக்கு 13,000 வந்துச்சு. எப்படின்னா எனக்கு வந்தது செக் வந்ததே 7,500 ரூபாய் வந்துச்சு. அந்த மாசமே நான் வந்து ஸ்டார் முடிச்சது, ஸ்டார் எக்ஸிடி முடிச்சதுனால அதுல 3,000 ரூபாய் தனியா போனஸ் வந்துச்சு, பிளஸ் 3,000 ரூபாய் ப்ராடக்ட் வந்துச்சு எனக்கு. அப்ப அந்த அந்த மாசத்திலே நான் முடிச்சதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். 3,000 ப்ராடக்ட்டும் ஃப்ரீ கிடைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3,000 ப்ராடக்ட்டும் நான் ஃப்ரீயா எடுத்துக்கிட்டேன், எனக்கு ஓன் யூஸ்க்கு எடுத்துக்கிட்டேன். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அடுத்தது நான் கொடுத்தவங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் கொடுத்தனோ அவங்களுக்கெல்லாம் ப்ராடக்ட் கொடுக்க ஆரம்பிச்சேன். கொடுக்க ஆரம்பிக்கும் போது அப்பதான் சொன்னேன் அதுல 4 மாசம் எடுக்கணும், இதுல 3 மாசம் எடுத்தாவே போதும், அதுல வந்து 100 டிவிங்கிறது 4,500 ரூபாய் வரும், இதுல 1,000 ரூபாய் நீங்க எடுத்தாவே போதுங்கிறத ரெண்டத்தையும் கம்பேர் பண்ணி சொல்லும் போது எல்லாருமே ஜாயின் பண்ணி எடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த எடுக்க ஆரம்பிச்சதோட விளைவு 2ஆம் மாசம் 29,000 வந்துச்சுங்க. அந்த 29,000 பார்க்கும்போது அடைஞ்ச சந்தோஷம் எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏன் 10,000-15,000 இயங்கிக்கிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த 8ஆம் தேதி 9ஆம் தேதி எப்படா வரும்னு சொல்லிட்டு. அப்ப அந்த 29ஆம் தேதியே எனக்கு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு சந்தோஷம். 29,000 வந்தோடனே பரவாயில்ல, 29,000 வந்திருக்கு, அப்ப இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்ட்டு. அப்ப கொடுக்க ஆரம்பிச்சவங்க எல்லாம் யாராவது ஹெல்த் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சனோ அவங்க எல்லாம் நல்ல ரிசல்ட் இருக்குன்னு எனக்கு கால் பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்க. மேடம் இந்த மாதிரி இவங்களுக்கு கொடுத்துருக்கீங்களே அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது, இது என்ன கொடுக்குறீங்கன்னா அப்படின்னு தேடி வர ஆரம்பிச்சாங்க. அப்ப சில பேர் எல்லாம் கூட சொன்னாங்க ஏன் உங்களுக்கு போர்டு வைக்கல அப்படின்னு கேட்டாங்க. சில பேர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு லேப்ல இருந்தே கால் பண்ணுவாங்க, நீங்க எங்க கிளினிக் வச்சிருக்கீங்க ஏன் தெரியுங்களா, இதுல ஒரு சப்ளிமெண்ட் அந்த அளவுக்கு வேலை செஞ்சிருச்சீங்க. ஏன்னா
ஒண்ணு சொன்னது, எனக்கு வந்து கொலுசுக்கு ரொம்ப ஆசையா இருக்குமா, எனக்கு கொலுசு எடுத்து கொடுங்கன்னு சொன்னாங்க. பட் உடனே அழைச்சிட்டு போய் எப்படியே அது பிடிச்சத கரெக்டா அந்த மூணு பவுன்ல கொலுசு எடுத்து கொடுத்தேன். இன்னைக்கு பவுன் விற்கிற வேலையில இன்னைக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு என் பிள்ளைக்கு, ஏன்னா நான் அந்த அளவுக்கு என் பிள்ளைங்கள நான் விட்டு விட்டுட்டு நான் போய் ஏன் நான் வந்து யாரையும் காரணம் சொல்லுங்க, என் பிள்ளைங்களை மட்டும்தான் நான் காரணமா நான் எடுத்துக்கிட்டேன். என் பிள்ளைங்க இப்போ லைஃப் மாறணும். இன்னைக்கு நான் கடனோட உட்கார்ந்தா இன்னைக்கு யாருமே வந்து 1000 ரூபா கொடுக்கறதுக்கு எனக்கு யாரும் கிடையாது. அப்படி இருக்கும்போது ஏன் நான் மற்றவங்கள வந்து ஐடியா கேட்கணும், என் பிள்ளைங்களுக்கு நான் மட்டும்தான் முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் பிள்ளைங்களை விட்டு விட்டுட்டு போன ஒரு விளைவு என் பிள்ளைங்களுக்கு வந்து கேட்டதை நான் வாங்கி கொடுத்தேன். அடுத்தது மாசம் மாசம் அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது இன்னைக்கு போன மாசம் ஒரு வந்து, ஏன்னா அதுக்கப்புறம் குறையவே இல்லை, 69, 70, 72 இப்படிதான் வந்துகிட்டு இருந்துச்சு. எனக்கு குறையாம வந்து இன்கம் வந்துகிட்டு இருந்ததுன்னு பெரிய ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டீம் எல்லாமே டோட்டலாக நல்லா செல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் எனக்கு நினைச்ச மாதிரி லேடிஸுங்கெல்லாம் ரொம்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் மிகப்பெரிய நான் ஒரு நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். புரியல கிண்டி விடுங்க, பாத்ரூம் போயிருங்க. புரியல கிண்டி விடுங்க, பாத்ரூம் போயிருங்க.